ட்ரிங்கிள் தோவேயின் பிறப்பும் இளமையும் ஜெர்மன் நாட்டினரான அருள் திரு பர்த்தலமேயு சீகன்பால் சீர்திருத்த சபையின் முதல் இறை தொண்டராக 1706 தமிழ்நாட்டிலுள்ள தரங்கம்பாடி என்னும் இடத்திற்கு வருகை புரிந்தார். அவரை தொடர்ந்து இறைப்பணியாற்ற பல ஜெர்மன் நாட்டு இறை தொண்டர்கள் தரங்கம்பாடி வந்து தமிழ் மொழியை துரிதமாக தெளிவாக கற்று தமிழகத்தில் உள்ள பல இடங்களில் இறைப்பணியாற்றினர். இவர்கள் அனைவரும் சமய பணியுடன் சமூக பணியும் ஆற்றியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களால் தமிழகம் பலவிதமான உயர்வுகளையும் மக்கள் பல அளப்பரிய நன்மைகளையும் சமூக மேன்மைகளையும் பெற்றனர். இத்தகைய இறை தொண்டர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் அருள் திரு ரிங்கல் தோபே என்னும் இறைப்பணியாளர் ஆவார். இவருடைய பிறப்பை பற்றி நாம் காண்போம். தென் திருவிதாங்கூரின் முதலாம் அப்போஸ்தலன் என்று பெருமையுடனும் சிறப்புடனும் அழைக்கப்படும் அருள் திரு வில்லியம் தோபியாஸ் ரிங்கல் தோபே ஜெர்மனி நாட்டில் உள்ள புருஷியா மாகாணத்தில் உள்ள சில்சியா பகுதியில் உள்ள பிரக் என்னும் நகரத்திற்கு அருகில் உள்ள சீடல் விட்ஸ் என்னும் ஊரில் 1770 ஆகஸ்ட் மாதம் 8 புதன்கிழமை என்று தாய்க்கு தலைமகனாக பிறந்தார். முதலாம் உலக போருக்கு பின்னர் சீடல் விட்ஸ் போலந்து நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ளது. ரிங்கல் தோபேயின் தந்தையார் பெயர் அருள் திரு காட்லீப் ரிங்கல் தோபே, தாயார் பெயர் ஜோஹன்னா தியோடோரா பிளாக் விட்ஸ் என்பதாகும். அருள் திரு காட்லீப் ரிங்கல் தோபேயின் தந்தையார் பெயர் சிபிஎஸ் மிக்கால் ரிங்கல் தோபே, தாயார் அன்னா எலிசபெத் கியோல்சன் என்பதாகும். அருள் திரு காட்லீப் ரிங்கல் தோபே ஜெர்மன் நாட்டில் உள்ள கிரேபோசன் என்னும் இடத்தில் பிறந்தார். இன்று இவ்விடம் போலந்து நாட்டில் உள்ளது. அருள் திரு காட்லீப் ரிங்கல் தோபேயின் திருமணம் 1769 ஜூன் மாதம் 18 நடைபெற்றது. இத்தம்பதியருக்கு 5 குழந்தைகள். அருள் திரு காட்லீப் ரிங்கல் தோபே அவர்கள் ஹாலே, பிராங்க்ஃபர்ட் ஆகிய பல்கலைக்கழகங்களில் இறையியல் பயின்றார். அருள் திரு காட்லீப் ரிங்கல் தோபே 1765 முதல் சீடல் விட்ஸ் என்னும் ஊரில் உள்ள லுத்தரன் சபையின் போதகராக இறைப்பணியாற்றி வந்தார். பின்னர் 1777 முதல் 1785 வரை வார்ஷாவில் உள்ள லூதர் திருச்சபையில் போதகராக பணியாற்றினார். இந்த காலகட்டத்தில் திருத்துவ ஆலயம் கட்டுவதற்கு உதவினார். இந்த ஆலயம் 1781 டிசம்பர் மாதம் 30 அர்ப்பணம் செய்யப்பட்டது. இவர் பல திருச்சபைகளில் பயிற்சி மையங்களை ஏற்படுத்தினார். 1785 ஓல்ஸ் என்னும் இடத்திற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டு அங்குள்ள அரண்மனையில் இளவரசர் யூகன் அவர்களின் தலைமை போதகராக இறைப்பணியாற்றினார். அருள் திரு காட்லீப் ரிங்கல் தோபேக்கு 1819 கிரைன்ஸ் ஓல் பல்கலைக்கழகம் மதிப்புறு அறிவர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. அருள் திரு காட்லீப் ரிங்கல் தோபே தம்பதியருக்கு மூத்த குழந்தை பிறந்த 5 ஆகஸ்ட் 13 வில்லியம் தோபியாஸ் என்னும் பெயரில் ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. ரிங்கல் தோபே என்றால் மணிப்புரா என்பது பொருளாகும். ரிங்கல் தோபே என்பது அவர்களது குடும்ப பெயர். ஆதலால் அவர் வில்லியம் தோபியாஸ் ரிங்கல் தோபே என அன்புடன் அழைக்கப்பட்டார். எனினும் அவரை நம் நாட்டினர் ரிங்கல் தோபே என அழைப்பதும் எழுதுவதும் வழக்காராயிற்று.
ரிங்கல் சோபையுடன் பிறந்த நால்வரில் ஒரு தம்பியின் பெயர் ஏர்னஸ்ட், மற்றொரு தம்பியின் பெயர் சார்லஸ், சார்லஸின் மனைவி பெயர் ஃப்ளோரா, மற்றொரு தங்கையின் பெயர் அன்னா சென் என்பதாகும். ரிங்கல் தோபே தனது தங்கையை அண்ணா என அன்புடன் அழைப்பது வழக்கம். இதை அவர் எழுதிய கடிதங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அண்ணாவின் கணவர் பெயர் ரெடி பென்னி, இத்தம்பதியரின் மகன் ஃப்ரெட்ரிக், லூத்தரன் சபையினரான ரிங்கல் தோபே மொரோவியன் பிரிவினை சார்ந்தவர். மொரோவியன் பிரிவானது சீர்திருத்த சபையின் மிக பழமையான பிரிவாகும். மேலும் பல செய்திகளை அடுத்த தொகுப்பில் காணலாம். நன்றி.